Hello friends, welcome back to my channel Mr. Mixo. So in our channel, South Channel is famous for biryani. Taste and review it. That's why we are famous for E-set biryani. We will taste and review it. So I know that this biryani is 30 years old. It is very old and so we will taste and review this biryani. We will see the video. If you haven't subscribed to our channel, please subscribe. Biryani abhi open pannidalam. Biryani nalla sooda irukku. Biryani open பண்ணியாச்சு. பிரியாணி சம வாசனையா இருக்கு. இத அப்படியே ஒரு இலைக்கு மாத்தி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். So biryani வந்து நம்ம இலைக்கு மாத்தியாச்சு. பிரியாணி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அது வாசமே சமையா இருக்கு. பாத்தீங்கன்னா இது எதுமே கலர் எதுமே இல்ல. பார்த்தாலே தெரியும். பிரியாணி என்ன கூப்பிடுது சாப்பிட வா வா வான்னு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வாய் போயிரேன். பிரியாணி அதுக்கு அப்புறம் பேசலாம். செம்ம டேஸ்ட் பிரியாணி. Virum biryani avlo taste ah irukku. The biryani pathina and wedding la poduvanga la muslim galanthla andha mari irukku. Ipo podradhu kedai oru 90s la pathina indha biryani vandu 90s biryani mari irukku. Taste ona maarala taste vandu appadiye irukku eat la. So light ah katrika eduthu try pannuvom. Ha sama taste. The piece எவ்வளவு வச்சிருக்கானு பாப்போம். பீஸ் வந்து ஒரு பெரிய பீஸ் வச்சிருக்காங்க. மத்தபடி பெரிய பீஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு பீஸ் தான் வச்சிருக்காங்க பெரிய பீஸ். அதுக்கு அப்புறம் ஒரு முட்டை வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். சோ பீஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம். பீஸ் நல்லா சாஃப்ட்டா இருக்கு. பாருங்க. ஒரே விரல்ல வேற ரெண்டு விரல்ல பிச்சலாம் அந்த அளவுக்கு இருக்கு. இத லைட்டா வச்சு டேஸ்ட் பண்ணிடுவோம். பிரியாணி எக்ஸலென்ட்டா இருக்கு. அந்த பழைய பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் அப்படியே மாறவே இல்ல. அப்படியே மெயின்டெய்ன் பண்றாங்க டேஸ்ட். எதுவும் பெரிய கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணாம பிரியாணில வந்து சேஞ்ச் எதுவும் பண்ணாம அந்த பிரியாணி அப்படியே அத பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பைட் போய்டும். ஆஹா பிரியாணி வந்து காரமே இல்ல அந்த அளவு காரம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு மைல்டா இருக்கு ரொம்ப காரம் இருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும் அந்த மாதிரி இல்லாம எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு chicken நல்லா வெந்திருக்கு ரைஸும் வந்து நல்லா உதிரியா இருக்கு பிரியாணி ரொம்ப சூடா இருக்கு அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மசாலா எல்லாம் ரொம்ப இல்ல எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு ஒரு லைட்டா பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு இருக்கு சோ இந்த பிரியாணி எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரியாணி வந்து ஒருத்தர் சாப்பிறது கரெக்ட்டா இருக்கும் ஆனா ஒரு பிரியாணி சாப்பிட்டு இன்னொரு பிரியாணி கூட சாப்பிடலாம் சோ அந்த அளவுக்கு லைட்டா இருக்கு சில பிரியாணிலாம் ஒன்னு சாப்பிட்டாலே கொஞ்சம் தகட்ட ஆரம்பிச்சிரும் ஆனா இது அப்படியே கிடையாது நல்லா இருக்கு ஆனியன் வச்சு போடுவோம் நல்ல ஒரு பெரிய வாயப்பெல்லாம் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் சிக்கன் பீஸ் பிரியாணி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வாயப்பெல்லாம் Very lovely. Biryani அட்டகாசமா இருக்குங்க. சோ இதோட பிரைஸ் என்ன? இதோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிரியாணி சாப்பிட்டாச்சு. பிரியாணி சூப்பரா இருந்தது. சோ இந்த பிரியாணியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 170 chicken biryani. நான் வாங்கிட்டு வந்தது chicken biryani. So 170 க்கு quantity பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருந்தது. ஒரு ஆள் வந்து நல்லாவே வயிறு திருப்தியா சாப்பிற அளவுக்கு இருந்தது 170 சோ பீஸ் பாத்தீங்கன்னா நிறைய பீஸ் கிடையாது ஒரு பெரிய பீஸ் இருந்துச்சு அந்த பீஸ் நல்லா இருந்தது நல்லா வெந்திருந்தது அது மாதிரி உள்ள நல்லா மசாலா எல்லாம் இறங்கி இருந்தது சோ இவங்க 170 க்கு அல்வா அந்த மாதிரிலாம் எதுவும் அடிஷனலா கொடுக்கல பட் பிரியாணிக்கு தேவையான ரைத்தாவும் இதுக்கு கத்திரிக்காய் பச்சடியும் கொடுத்திருந்தாங்க சோ ஓவர் ஆல் பிரியாணி வந்து அல்டிமேட்டா இருந்தது வேற லெவல் நல்லாவே சாப்பிடலாம் அதே மாதிரி மசாலாலாம் ரொம்ப இல்ல எல்லாமே கரெக்ட்டா இருந்தது சோ குழந்தைகளாம் கூட்டி போய் சாப்பிடலாம் ரொம்ப காரம்லாம் கிடையாது ரொம்ப லைட்டான பிரியாணி தான் சோ நீங்களும் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் Thanks for watching this video என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Bye bye